வணக்கம். இன்னைக்கு சிக்ஸ் பேஸ் சமையல் இல்லைங்க, பருப்பே இல்லாமல் நம்ம ஒரு அருமையான சாம்பார் வைக்கலாங்க. சாம்பார் இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க, எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு டீஸ்பூன் கடுகுங்க, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயங்க. எண்ணெயில பொரிஞ்சிடட்டும். ஒரு பச்சை மிளகாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயங்க ஒரு 10-15 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திக்கிங்க. இது எண்ணெயை நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளிங்க வெட்டி சேர்த்திக்கிங்க. இதுக்கு தேவையான உப்புங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டு, தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா பிரிஞ்சு வந்துடட்டும். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துங்க சாம்பார் தூளுங்க. இதைய எண்ணெயில சிம்மல் வச்சு வதக்குங்க. இப்போ 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவுங்க, 2 டீஸ்பூன் கடலை மாவுங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுங்க, கட்டியெல்லாம் நல்லா கரைச்சிக்குங்க. இப்போ கரைச்ச கடலை மாவுங்க ஊத்திங்க. ஒரு சொம்பு தண்ணி விட்டுங்க. அது கொஞ்சம் பச்சை வாசம் போற அளவுக்கு, கடலை மாவுடைய பச்சை வாசம் வரும், அது போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிச்சு நொறக்கட்டி வரும்போதுங்க கொஞ்சோண்டு சின்ன புளி எடுத்துங்க, கரைச்சு அது சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க புளி ஊத்திக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுங்க, நல்லா கொதிக்கி விட்டுக்குங்க. பச்சை வாசம் போறளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கி விட்டீங்கன்னா தான் அந்த புளியோட வாசம், புளியோட பச்சைத்தன்மையும், கடலை மாவு வந்து கொஞ்சம் பச்சை வாசம் வருங்க, அதுவும் போற அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க, கொதிக்க விடுங்க. இந்த சாம்பாருங்க இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கும் அருமையா இருக்குங்க. ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிங்க, இறக்கி வச்சு பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.